அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்களை விமர்சனம் செஞ்சுருக்கீங்க, இப்போ அவங்களோட சேர்ந்து சமுதாய நலத்திற்காக இப்போ பயணிக்கிறீங்க, அவங்களோட பிரச்சாரம் செய்கிறீங்க. அதே போல் வரக்கூடிய காலங்களில் சமுதாய நலத்திற்காக பிஜேயோட சேர்ந்து நீங்கள் இந்த பிரச்சாரங்களை தொடங்குவீங்களா? அதில் சின்ன ஒரு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ வெளிநாடுக்கு வேலைக்காக செல்கிறோம், அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தொழுவ போகிறோம், அங்கே கூடிய இமாம்களை தான் பின்தொடர்ந்து தொழுகிறோம். அதே போல் இங்கே வரும்பொழுது ஏனைய பள்ளிகளில் தொழுவ போகும்போது அந்த இமாம்களை பின்பற்றி தொழலாமா? அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது மற்ற இயக்க தலைவர்களோடு எல்லாம் சேர்ந்துருக்கணும்னு சொல்கிற மாதிரி பிஜேயோடு சேர்ந்து செயல்படுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்தையும் சமதூரத்தில் வச்சாச்சு நம்ம ஏற்கனவே. எல்லாத்தையும் சமதூரத்தில் வச்சது பிறகு இவர் அவருங்கிற வித்தியாசம் இல்லை. இவர் வந்த உடனே இப்படி சலாம் சொல்லி கை குலுக்கி முசாஃபா செய்து கொள்கிறோமோ பரிமாறிக்கொள்கிறோமோ அது போன்ற எல்லோரோடும் பழக வேண்டும் என்கிற நிலை எடுத்ததுக்கு பிறகு அவர் தான் வேண்டாங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாரும் சமநிலையில் தான் நம்ம வச்சுருக்கோங்கிறது ஒன்று. ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு செல்கிற பொழுது, அரபு நாடுகளுக்கு செல்கிற பொழுது அங்குள்ள இமாம்களை பின்பற்றி தொழுகிறோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு பள்ளிவாசல்களை இணை ஏற்பிக்கிற இமாம் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி சில பள்ளிகளில் சில இமாம்களை தொழுகிறத மறுக்கிறோமே, அது எப்படி? அது சம்மந்தமாக என்னன்னு சொல்லுங்க. இந்த சூனியம் சம்பந்தமான விவகாரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய கேள்வியும் சந்தேகமும் இதுதான். நான் கிட்டத்தட்ட சில மாதங்கள், ஒரு ஆண்டுகள் கூட சொல்லலாம், ரெண்டு ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இந்த செய்தி, இந்த கேள்வியை நான் பொதுத்தளத்தில் வச்சுக்கிட்டே வர்றேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆன்சர் இல்லை. யார் யாரெல்லாமோ ஆன்சர் சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஆனால் இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் வரலை. என்ன ஆன்சர் வரலை? நாம் ஏற்கனவே இருந்த அமைப்பில், ஏற்கனவே இருந்த சிந்தனையில் இந்த மாதிரி இமாம்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்கள் சூனியத்தை நம்புகிறார்கள், எனவே அவர்கள் இணைகற்பிக்கிறார்கள், இணைகற்பிக்கின்ற காரியத்தை செய்கிற இமாம்களை பின்தொடரக்கூடாது என்று நாம் எடுத்த நிலைப்பாட்டை வளைகுடாவில் நாம் பின்பற்றுவதில்லையே. வளைகுடாவிற்கு ஒரு மார்க்க நிலைப்பாடு, தமிழகத்திற்கு ஒரு மார்க்க நிலைப்பாடா? அப்படியானால் நாம் எடுத்த நிலைப்பாட்டில் ஏதோ கோளாறு இருக்கிறது. நாம் என் நிலைப்பாடு எடுத்ததில் ஏதோ ஒரு பிழை செய்திருக்கிறோம். அந்த பிழைக்கான சரியான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன என்கிற அந்த குறிப்பான கேள்வி, சிறுக்கு குறித்த பொதுவான அம்சத்தில் ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த கேள்வி வருகிற பொழுது இந்த கேள்விக்கு தெளிந்த ஒரு சரியான பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல எனக்கு. நீங்க என்ன கேட்டீங்க, நானும் கேட்டுட்டேன். நான் இங்க மட்டும் இல்லை, பல கூட்டத்தில் கேட்டுட்டேன். ஏன் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன்னு கேட்டா, எனக்கு மட்டும் ஞானம் இருக்கிறது, வேற யாருக்கு ஞானம் இல்லாட்டி நானே உட்கார்ந்து சிந்திக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் ஞானத்தை கொடுத்துருக்கலாம், யாரிடமிருந்து எந்த செய்திக்கு பதில் கிடைக்கும்னு தெரிய பொது வெளியில் வைக்கிற பொழுது உங்களிடமிருந்தே அதற்கு ஏற்க தகுந்த ஏதேனும் பதில்கள் எனக்கு கிடைத்தால் அதை நான் மக்களுக்கு கொண்டு செல்லலாம். அது இந்த வீடியோவை பார்க்கிற வேறு ஏதேனும் ஒரு அறிஞர்கள் அந்த கேள்விக்கு பதிலை நமக்கு சொன்னால் அந்த பதிலை நாம் தெளிந்து அதன்படி செயல்படலாம் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த கேள்வியை நான் பல கூட்டங்களை முன்வைத்துக் கொண்டே நீங்கள் ஏன் கேட்கிறீ, நான் திரும்ப கேட்கிறேன், இன்னும் எனக்கு அதற்கு விடை தெரியல. ஆனால் இந்த நிலைப்பாடு சரியில்லைங்கிறது மட்டும் தெரியும். என்ன நிலைப்பாடு சரியில்லை? அங்கே போனால் தொழுகிறது, இங்கே போனால் தொழுகிறதில்லை. மக்காவுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான செய்தி சொல்லி வச்சுருந்தோம். இதே கேள்வி மக்காவுக்கு காபாவுக்கு வந்துச்சு. அப்போ நம்ம சொன்னோம் அந்த பதிலும் ஏற்புடையதல்ல. அது என்ன பதில் சொன்னோம், மக்கா இமாமு நாம போய் அவருக்கு எடுத்து சொல்லி நீங்க செய்ய சிரிக்கின்றத சொல்லி அதுக்கு பிறகு அவர் அதை நம்புறேன்னு சொன்னாதான் அவர் பின்னாடி நின்று தொழக்கூடாது. நம்ம மக்கா இமாமத்தை பார்க்கல தானே, அது சொல்லல தானே, அதனால் அவர் பின்னாடி நின்று தொழுகிறது தப்பில்லை என்று சொன்னோம். இப்போ நான் சொல்றேன், இந்த செய்தி, இந்த பதில் ஒரு சமாளிப்பு தான். இது தீர்க்கமான சரியான முடிவான பதிலான, இது முடிவான பதில் இல்லை. சரி, அப்படி ஒருவேளை அது உண்மையை வச்சுக்கிட்டா நீங்க சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற வளைகுடாவுடைய மற்ற பள்ளிகளுடைய இமாம்களை ஏன் அந்த இடத்துல வைக்கல நீங்க? மற்ற பள்ளிகளுடைய இமாம்கள்ட்ட போறாங்க, உட்கார்ந்து பேசுறாங்க, அவங்க ரூம்ல தங்குறாங்க, அந்தந்த பகுதியில் வேலை செய்யக்கூடியவங்க, அப்ப அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணல. அப்ப நாம இதை வந்து மார்க்க ரீதியா எடுக்காம வேறு ஏதேனும் புற காரணங்களினால் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமா? ஏதோ ஒரு தப்பான பிழையான முடிவு. சில பேர் நான் இந்த பதில சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சொல்லு இல்லாட்டி நீ வாய்ப்பு, ஆமாப்பா உப்பு இல்லைன்னு சொல்லு, இல்லை உப்பு இருக்குன்னு சொல்லு. அப்படியே சொல்ல, உன் ஆக்கு செத்து போச்சு, உப்புலாம் சரியாக தான் போட்டிருக்காரு பாரு, 1.5 கிலோ போட்டிருக்காரு, 2 கிலோ அரிசிக்குன்னு காட்டு. அதை இஞ்சிய மாட்டதே சொல்லாத, மக்களை குழப்பம், இது குழப்பம் இல்லை.
யாரையும் நம்ம குழப்பலாம் முடியாது. என் விஷயத்தை நீங்க கேட்கிற மாதிரி பல விஷயத்தை கேட்பீங்க, கேளுங்க. உங்களுக்கு அதான் அறிவு கொடுத்துருக்கலாம், நீங்க சொன்னீங்க. உங்கள் அறிவுக்கு ஏற்ப, உங்கள் அனுபவத்திற்கு ஏற்ப உங்களுடைய மார்க்க விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால இந்த விஷயம் சரியான கேள்விதான். நாம் எடுத்திருக்கிற முடிவு பிழையான முடிவு தான். ஆனால் என்ன பிழை என்பது குறித்த இன்னும் தெளிவான ஞானம் எனக்கு இல்லை. தருகிற வருகிற பொழுது, கிடைக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன்.